பிதாகுமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட இந்த தேவ செய்தியின் மூலமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு 10 நிமிடம் என்னுடைய வார்த்தைக்கு நேராக, ஆவியானுடைய சத்தத்திற்கு நேராக உங்களுடைய இருதயத்தை திருப்புங்கள். நிச்சயமாகவே இந்த நேரம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் உங்களுடைய பிரயோஜனத்திற்காக வேதத்திலிருந்து சில வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். எஸ்தர் புஸ்தகம் 2:7. அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தியாகிய எஸ்தர் என்னும் அஸ்தாளை வளர்த்தான். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியம் உடையவளுமாயிருந்தாள். அவள் தகப்பனும் அவள் தாயும் மரணம் அடைந்தபோது மொர்தெகாய் அவளை தன் குமாரத்தியாக எடுத்து கொண்டான். இங்கே எஸ்தர் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவளுடைய தாயும் தகப்பனும் மரித்து போனார், சிறு வயதிலேயே மரித்து போனார். அந்த நேரத்தில் அவளுடைய சிறிய தகப்பனாகிய மொர்தெகாய் அவளை தத்தெடுத்து கொண்டான். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே வாழுகிற அநேகருக்கு இப்படிப்பட்ட துயர சம்பவங்கள் சம்பவிக்கிறது உண்டு. சிறிய வயதிலேயே பெற்றோரை இழந்து தவிக்கிற பிள்ளைகள் உண்டு. அனாதைகள் ஆக்கப்பட்டவர்கள் உண்டு. என்ன செய்வதென்று தெரியாதபடி தடுமாறுகிற ஜனங்களை நான் பார்த்திருக்கிறேன். பெற்றோரை இழந்து எதிர்காலம் கேள்விக்குறியோடு இருக்கிற நிலைமையில் இருக்கிற பிள்ளைகளை அநேகர் தத்தெடுத்து அவர்களுடைய எதிர்காலத்தை பொறுப்படுத்தி கொள்வது உண்டு. அப்படித்தான் இந்த மொர்தெகாயும் எஸ்தரை தத்தெடுத்து கொண்டார். எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு அருமையானவர்களை இழந்து தவிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கென்று, உங்கள் போஷிப்பிற்கென்று, எதிர்காலத்திற்கென்று உங்களை ஆதரிக்கும்படியான ஜனங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த எஸ்தர் தன்னுடைய சிறிய தகப்பனால் வளர்க்கப்பட்டாள். அங்கே அவள் மிகுந்த ஒரு சௌந்தரியம் உள்ள ஒரு மகளாக காணப்பட்டாள், அழகுள்ளவளாய் காணப்பட்டாள். அகாஷ்வேறு என்று சொல்லக்கூடிய ராஜா அந்த நாட்களிலே அவர்களை ஆட்சி புரிந்து வந்தார். இந்த தேசம் முதல் எத்தியோப்பியா என்று சொல்லக்கூடிய ஆப்பிரிக்க நாடு வரையிலும் அகாஷ்வேர் என்கிற ராஜா பெர்ஷியா என்கிற தேசத்தின் தலைமையில் அவர் ஆட்சி புரிந்து வந்த காலத்தில் இந்த மகளை குறித்து இங்கே அழகான ஒரு வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக அனாதையாக்கப்பட்டவள், எந்த ஒரு வசதியும் இல்லாத ஒரு மகள். ஆனால் பாருங்கள், அந்த ராஜாவினுடைய முதல் மனைவி அங்கே தவறான நடவடிக்கை நடந்தபடியினாலே அவளை தள்ளி வைத்து புதிய ஒரு மனைவியை தேடும்படியாக அங்கே ஒரு சூழ்நிலை உருவான பொழுது இந்த எஸ்தர் ராஜாத்தியையும் அங்கே அரண்மனை கொண்டு போனார்கள். காவலர்கள் வந்து அழகான பெண்களை எல்லாம் அழைத்து அங்கே ராஜாவுக்கு மனைவியாக ராணியாக ஆக்கும்படிக்கு அழைத்து போனார்கள். அங்கே பாருங்கள், இந்த மகளுக்கு அநேகருடைய கண்களிலே தயவு கிடைத்தது. பாருங்கள், 2:17 சொல்லுகிறது, ராஜா சகல ஸ்திரிகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் மனுஷருடைய தயவு நமக்கு வேண்டும். அநேகர் இன்றைக்கு மனுஷருடைய தயவு வேண்டாம் என்று சொல்லி அநேகர் தூக்கி எறிந்து பேசுவான். கொஞ்சம் அழகு இருந்தா, கொஞ்சம் செல்வம் இருந்துச்சுன்னா, அறிவு இருந்துச்சுன்னா, நல்ல உயர்ந்த படிப்பு இருந்துச்சுன்னா இப்படியாக நடந்து கொள்வார். ஆனால் பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் மனுஷர் தயவிலும் தேவ கிருபையிலும் வேத ஞானத்திலும் அவர் வளர்ந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். மனுஷருடைய தயவு நமக்கு வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையில் கோபம் எரிச்சலோடு கூட எல்லா மனுஷரை தூக்கி எறிந்து பேசுகிற பழக்கம் உங்களுக்கு இருக்குதா? யாருக்கு தான் இல்லை பிரச்சனை? யாருக்கு தான் இல்லை போராட்டம்? உங்களுடைய கோபங்களை மனுஷர் மேல் காட்ட வேண்டாம். மனுஷருடைய தயவு நமக்கு வேண்டும்.
வேதம் நமக்கு அதை தெளிவாக சொல்லுகிறது. இந்த இடத்துல ராணியாக உயர்த்தப்படும்படியாக கொண்டு செல்லப்பட்ட அந்த எஸ்தர் என்று சொல்லக்கூடிய அந்த அநாதை பெண், சித்தப்பாவினுடைய பராமரிப்பில் வளர்ந்த அந்த மகள், அநேக மனுஷருடைய கண்களில் தயவை பெற்றாள். அகாஷ்வேறு ராஜாவினுடைய கண்களிலும் தயவை பெற்றாள். நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு உயர் பதவியில் இருந்தாலும் உங்களுக்கு ஆதரவாக உங்களை சுற்றி கொஞ்சம் பேர் இருக்கணும். அப்பொழுதுதான் உங்களுக்கு நல்ல காரியங்கள் நடக்கும். ஆண்டவர் இதை நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். உங்களை பகைக்கிறவங்களை நேசிங்கன்னு தான் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களையும் ஆசீர்வதியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அநேகரின் இடத்துல ஃபோன் செய்து, பிரதர் எனக்கு அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, இந்த போராட்டம், அந்த மனுஷர் இப்படியாக பேசுகிறாங்க, கெட்ட வார்த்தைகள்லாம் பேசுகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி எனக்காக ஜெபிங்கன்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட போராட்டமான சூழ்நிலைகளில் நாம் பொறுமையோடு கூட சகித்து நமக்கும் அநேக மனுஷருடைய ஆதரவு வேண்டும் என்று சொல்லி நம்ம எல்லாரையும் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒரு வேலைக்கு போகிறீங்க, அங்கே ஏதாகிலும் வித்தியாசமான கேள்விகளை கேட்டு உங்களை கஷ்டப்படுத்திட்டா, கோபப்படுத்திட்டு, எரிச்சல் படுத்திட்டு வந்துடக்கூடாது. அது ஒரு பெரிய ரிமார்க்காக மாறிடும். அநேக மனுஷருடைய கண்களிலே நமக்கு தயவு வேண்டும். அப்பொழுது தான் நம்முடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஊழியத்தின் பாதையிலே ஆனாலும் சரி, உலக பிரகாரமான வேலை பார்த்தாலும் சரி, எந்த ஒரு வெளிநாட்டில் வேலை பார்த்தாலும் சரி, நீங்கள் உள்நாட்டில் வேலை பார்த்தாலும் சரி, மனுஷருடைய தயவு நமக்கு வேண்டும். அவர்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். எல்லோரோடு கூட சமாதானமாக இருங்கன்னு தான் வேதம் சொல்லுது. கூடுமானால் எல்லாரோடும் சமாதானமாக இருங்கள் என்று சொல்லி ஆவியானவர் சொல்லுகிறார். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் மேன்மை உண்டாகும். அநேகருடைய வாழ்க்கையில் தடைகள் வருவதற்கு காரணம் அவர்கள் தங்களுடைய சுய ஞானத்தின்படியாக நடப்பது. சுய ஞானத்தின்படி நடப்பது, தங்களுக்கு தோன்றினவை எல்லாவற்றையும் வாழ்க்கையில் செயல்படுத்துவது, தனக்கு இதுதான் சரி அப்படின்னு சொல்லி மனசில் பட்டுச்சுன்னா அப்படியே செய்வாங்க. சிலர் சொல்லுவாங்க, நம்ம முகத்து நேராக பேசிடுவோம் பிரதர், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசிடுவோம் பிரதர் என்று சொல்லி பேசுவதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நல்லது தான், நியாயமாக நடக்கிறது, நேர்மையாக இருக்கிறது நல்லது தான். ஆனால் பொல்லாத மனுஷர்களை விட்டு விலகி இருக்கணும். ஆனால் நமக்கென்று கொஞ்சம் பேர் ஆதரவாக இருக்க வேண்டும். நல்ல மனுஷர்களை சம்பாதிக்கணும். நீதிமொழிகள் புத்தகத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். நல்லவர்களை சம்பாதிக்க வேண்டும், ஞானத்தை சம்பாதிக்க வேண்டும். ஞானமே முக்கியம். ஆண்டவர் கொடுக்கிற ஞானம் நமக்கு வேண்டும். அவர் எல்லோரையும் நேசித்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அங்கே அறையப்படக்கூடிய சூழலை வந்த பொழுதிலும் அவர் ஒருவரையும் பகைக்கவில்லை. தன்னை சிலுவையில் அறைந்தவர்களுக்காகவும் அவர் அங்கே ஜெபிக்கிறவராய் காணப்பட்டார். அவர்களுக்காகவும் பிதாவை நோக்கி மன்றாடினார். இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி அங்கே அவர்களுக்காக ஜெபித்தார். நம்மை உண்டாக்கின இறைவன் மாம்சத்தில் வெளிப்பட்ட பொழுது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் போதும், உலகமே அழிந்து போயிருக்கு. ஆனால் அவர் பதறி பேசவில்லை. தனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த மேலான காரியங்களை நினைத்து, எல்லா ஜனங்களையும் என் பக்கமாக இழுக்கணும், எல்லோரையும் பரலோகத்துக்கு கொண்டு போகணுங்கிற மேலான காரியத்தை நினைத்து, தன் பிள்ளைகளுக்காக, தன்னால் உருவாக்கப்பட்ட தன்னுடைய ஜனங்களுக்காக அவர் பொறுமையோடு சகித்தார். அவர் நினைத்த காரியம் நடந்தது. அவர் தன்னுடைய ஜீவனை விட்டு இரத்தத்தினாலே அநேக கோடிக்கணக்கான ஜனங்களை இன்றைக்கு சம்பாதித்திருக்கிறார். உலகத்திலேயே அதிகமான ஜனங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு வழிபட்டு கொண்டிருக்கிறார். அநேகர் இன்றைக்கு பரலோகம் கடந்து செல்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கும் நீங்கள் அநேக ஊழியக்காரங்களையும் கனப்படுத்தணும். ஊழியக்காரங்கிட்ட பேசும்போது ஏதோ வேலைக்காரங்கிட்ட பேசுகிற மாதிரி பேசக்கூடாது. பாஸ்டர்கிட்ட பேசும்போது அவருக்கு தான் நான் தசம பாங்க கொடுக்குறேன்னா இதெல்லாம் அவர் கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும்.
என்று சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடாது. ஒரு அருமையான ஒரு ஊழியக்காரர் என்கிட்ட சொன்ன ஒரு காரியம், என்னை செருப்பு மாதிரி பயன்படுத்துகிறாங்க பிரதர், தேவைப்பட்ட நேரம் காலில் மாட்டிக்கிறாங்க, தேவையில்லாத நேரம் கழட்டி விட்டுறாங்கன்னு சொல்லி அந்த பாஸ்டர் வேதனைப்பட்டார். உங்களுக்காக கதறி போராடி ஜெபிக்கிற ஊழியக்காரர்களை நீங்கள் கனப்படுத்த வேண்டும். அவருடைய கண்களில் உங்களுக்கு தயவு வேண்டும். அப்போ தான் அவர் உங்கள் மேலே அன்பு வைத்து தன்னுடைய தனிப்பட்ட ஜெபத்திலே உங்களுக்காக பொறுப்பெடுத்து ஜெபிப்பார். உங்கள் மேலே கோபமும் எரிச்சல் வந்துச்சுன்னா அவர் ஜெபிக்க மாட்டார், உங்களுக்கு அற்புதம் நடக்காது. எனக்கு அருமையானது என் பிள்ளை, இப்படியாய் என்னை நேசித்த அநேக ஜனங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறார். லண்டன் மாநகரத்திலே வசித்த ஒரு சகோதரி 8 வருஷமாக குழந்தை இல்லாமல் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்தாங்க. ஒரு நாளிலே ஃபோன் மூலமாக ஒரு சகோதரி மூலமாக அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு அவள் ஜெபித்த பொழுது நான் அவர்களுக்காக ஊக்கமாய் ஜெபித்தேன். அவருடைய வாழ்க்கையில் ஒரு சூனியத்தின் மூலமாக அங்கே தடை ஏற்பட்டிருக்கிறது. சூனியம் வைக்கப்பட்டது நிமித்தமாக, ஆசீர்வாதத்திற்காக வைக்கப்பட்ட சூனியத்தின் நிமித்தமாக அவர்கள் தடை உண்டானது என்று சொல்லி ஆவியான வெளிப்படுத்தினார். உடனடியாக அதை நான் அவர்களுக்கு சொன்னேன். மந்திரித்து கையிலே போட்டிருந்த அந்த மோதிரத்தை கழட்டி எரிந்து சாக்கடையில் போட்ட அந்த நாளிலே அந்த மகளுக்கு ஆண்டவர் அற்புதமாய் ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். ஏன் இதை சொல்லுகிறேன் சொன்னால், உங்களுக்காக பாரம் எடுத்து ஜெபிக்கிறவர்கள் உங்களுக்கு வேண்டாம். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக, உங்களுடைய நன்மைக்காக ஜெபிக்கிறவர்கள் உங்களுக்கு வேணும். இங்க நம்ம என்ன பார்க்கிறோம் பாருங்க, ஆகியால் அந்த ராஜாவுடைய கண்களிலே அந்த எஸ்தர் ராஜாத்திக்கு தயவு கிடைத்தது. ஆகியால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரியாக்கினான் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு எப்படி அமெரிக்கா உலகம் முழுவதையும் நாட்டாமல் பண்ணிட்டு இருக்குதோ, ஒரு 50 வருஷங்களுக்கு முன்பதாக எப்படி இங்கிலாந்து தேசம் உலகம் முழுவதையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்ததோ, அதே போல இந்து தேசம் முதல், இந்தியா முதல் என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிற எஸ்தர் புத்தகத்தில், இந்து தேசம் முதல், இந்தியா முதல் ஆப்பிரிக்கா வரைக்கும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்த ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தினுடைய ராஜாவாகிய அகாஸ்வேருவினுடைய, பெர்ஷியா ராஜ்யத்தினுடைய ராணியாக எஸ்தர் ராஜாத்தி உயர்த்தப்பட்டாள். அதற்கு மனுஷனுடைய கண்களிலே தயவு தேவைப்பட்டது. எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்களும் இன்றைக்கு ஒவ்வொரு மனுஷரையும் நேசியுங்கள், அதிகாரிகளை நேசியுங்கள், கூடுமானால் எல்லாரோடு கூட சமாதானமாக இருங்க, ஊழியக்காரர்களை நேசிங்க, எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நேசிங்க. அவருடைய கண்களிலே உங்களுக்கு தயவு இருந்தால் அவர் உங்களுக்கு நல்ல நண்பர்களை தருவார், உங்களுடைய சத்துருக்களும் சிநேகிதராகும்படி செய்வார், சகலத்தை நன்மையாக மாற்றி தருவார். இன்றைக்கே அப்படிப்பட்ட மேலான பாக்கியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. இன்றைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் கோபத்தோடும் எரிச்சலோடும் கூட வாழ்ந்தபடி நான் அநேக நண்பர்கள் இழந்து தவிக்கிறேன், நன்மை இல்லாமல் தவிக்கிற அநேக சகோதர சகோதரிகளை பார்க்கிறேன். வேலை இழந்தவர்கள் உண்டு, டைவர்ஸ் வாங்கி, விவாகரத்து வாங்கி குடும்பத்தை பிரிந்தவர்கள் உண்டு, பொறுமை இல்லாமல் விட்டு கொடுக்காமல் வாழ்ந்தபடி நாளை உபத்திரவங்களிலே இருக்கிற ஜனங்கள் உண்டு, பெற்றோரை பிரிந்த பிள்ளைகள் உண்டு, ஒதுக்கி தள்ளப்பட்ட பெற்றோர் உண்டு. எல்லாவற்றிற்கும் காரணம் கோபம், எரிச்சல். இன்றைக்கே தகப்பனே, அவருடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றுங்க, மனுஷர் கண்களிலே தயவை காட்டிலிடுங்க. இன்றைக்கு குடும்பங்களுக்குள்ளே ஒருமன ஆவி கடந்து வருவதாக, சிம்சோன் என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரனுடைய வாழ்க்கையில் இப்படியாய் விவாகரத்து ஆகிற ஒரு நிலைமை காணப்படுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், விட்டு கொடுத்து போங்க, சமாதானமாக போங்க, ஒன்றையும் கொண்டு வரவில்லை கொண்டு போவதற்கு என்று சொல்லுகிறார். ஆவியாருடைய வல்லமை அநேகர் மேல் இறங்கி வருகிறதை நான் காண்கிறேன். இப்படியாய் உடைக்கப்பட்டிருக்கிற இருதயங்களை என் ஆண்டவர் இன்றைக்கும் தேற்றுகிறார், நல்ல நண்பர்களை கொடுக்க போகிறார், வாழ்க்கையை எதிர்காலத்தை ஆசீர்வதிக்க போகிற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆம் தகப்பனே, எங்களை தாழ்த்தி உமை உயர்த்துகிறோம். என்னோடு சேர்ந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என்னை தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். எங்களோடு சேர்ந்து ஊழியம் செய்ய விரும்புகிறவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.